ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் வீட்டுக்கு ரீசெண்டாக ரிலேட்டிவ்ஸ் எல்லாமே வந்திருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு ஏதாச்சும் அவங்களுக்கு ஸ்நாக்ஸ் பண்ணி தரலான்னு சொல்லி கிச்சனில் போய் பார்த்தா கடலை மாவு பேக்கெட் மட்டும்தான் இருந்துச்சு. சரி, நம்மக்கிட்ட கடலை மாவு பேக்கெட் இருக்கே, அதை வச்சு நம்ம சூப்பராக டிஷ் பண்ணிடலான்னு சொல்லிட்டு காரா பூந்தி பண்ணியிருந்தோம். காரா பூந்தி பண்ணுறது ரொம்ப சிம்பிள் தாங்க. அந்த ரெசிபி இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு வந்து நம்ம பூண்டு இடித்து எடுத்துக்கணும். ஒரு ஃபுல் பூண்டு நல்லா இடித்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வேர்க்கல்ல கருவேப்பிலை இதெல்லாமே ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் சக்தி கடலை மாவு எடுத்திருந்தேன். சக்தி கடலை மாவு அந்த ஒரு பேக்கெட் ஃபுல்லாகவே நான் எடுத்துக்கிட்டேன். அதில் வந்து ஒரு அரை டீஸ்பூன் பெருங்காய பவுடர் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 1.5 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு நல்லா அதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணி நிறைய ஊற்றிடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நம்ம வந்து பஜ்ஜி மாவுக்கு வர கன்சிஸ்டன்சி விட இன்னும் ரொம்ப நம்ம லிக்விடாக வேணும், நல்லா தண்ணியாக வேணும். ஸோ ரொம்ப தண்ணியாக இருந்துடக்கூடாது, பஜ்ஜி மாவை விட கொஞ்சம் தண்ணியாக வேணும். ஸோ அந்தளவுக்கு நல்லா தண்ணியை கரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்தா அந்த வேர்க்கடலை பூண்டு கருவேப்பிலை எல்லாமே வந்து எண்ணெயில் ஃபஸ்ட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து வேர்க்கடலை நான் போட்டிருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சதோ நீங்கள் வேர்க்கடலை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. வேர்க்கடலை வந்து நல்லா ப்ரௌனாக வரணும், அப்போ தான் வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். பாருங்கள் இந்த மாதிரி கலர் நல்லா ப்ரௌனாக, ரொம்ப டார்க் ப்ரௌனாக வேண்டாம், அப்புறம் தீஞ்ச டேஸ்ட் வரும். ஸோ ஓரளவுக்கு நல்லா ஒரு டார்க் ப்ரௌன் வந்த பிறகு எடுத்துருங்க. இதை எடுத்து நம்ம ஒரு வேற ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் நம்ம இடித்து வச்சுருந்த பூண்டை சேர்த்து ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். பூண்டு வந்து ஒரு முழு பூண்டுங்க, இது எப்படியும் ஒரு 12-15 பல் இருக்கும். இதுவும் வந்து நீங்கள் ரொம்ப டீப் ஃப்ரை பண்ணிட வேண்டாம், தீஞ்ச டேஸ்ட் வரும். ஓரளவுக்கு நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் வந்த பிறகு நீங்கள் அதை எடுத்துடலாம். காராமுந்தியில் ஹைலைட்டே இந்த பூண்டு வேர்க்கடலை தாங்க. அது இல்லைனா காராமுந்தியும் ஃபுல்ஃபில் ஆகாது. ஸோ கண்டிப்பாக பூண்டு வேர்க்கடலையும் இருக்கணும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த கடலை மாவு இந்த கன்சிஸ்டன்சியில் தாங்க இருக்கணும், நீங்கள் பார்த்துக்கோங்க. இதை வந்து நம்ம இந்த ஜல்லடை ஸ்பூனு இல்லைனா ஜல்லடை கரண்டி, இது வந்து புளி கரைச்சல் கரண்டி. ஸோ இந்த கரண்டியில் வந்து நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த ஆயிலை ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி சுற்றி சுற்றி நீங்கள் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தால் தான் கீழே வந்து அது அழகாக பால் மாதிரி விழும். ஒரே இடத்துல பண்ணிங்கன்னா கட்டி ஆகிடும், பட் நம்ம வந்து என்னதான் பண்ணாலும் கொஞ்சம் கொஞ்சம் கட்டி வரதா செய்யும், கட்டி கட்டியாக அது வந்து ஜாயிண்ட் ஆகிக்கும். அது வந்து பிரச்சனை இல்லை, நீங்கள் அதை ஃப்ரை பண்ண பண்ண அதுவே தனித்தனியாக பிரிஞ்சு வந்துடும். இல்லைனா வந்து நம்ம அதை ஃப்ரை பண்ணி எடுத்த பிறகு நம்ம பவுலில் கூட அதை வந்து உடச்சி விட்டுக்கலாம், அதெல்லாம் பிரச்சனையே இல்லை. நீங்கள் அதுக்காகலாம் வந்து ஐயோ சொதப்பிடிச்சே அப்படின்லாம் ஃபீல் பண்ணாதீங்க, கொஞ்சமாக அது கட்டிக்கோ. ஏன்னா கடலை மாவுனால ஒன்றோட ஒன்று ஒட்டும் தான் செய்யும், அதுக்கு நம்ம எதுவும் பண்ண முடியாது. ஸோ அதெல்லாம் வந்து பிரச்சனையே இல்லை. நீங்கள் வந்து அது பால் மாதிரி விழ விழ சுற்றி சுற்றி நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணிங்கன்னா அது அழகாக பால் மாதிரி விழுந்துடும். இது வந்து ரொம்ப டீப் ஃப்ரை பண்ணிடாதீங்க, நல்லா ஒரு டார்க் கோல்டன் ப்ரௌன் கலர் வந்த பிறகு எடுத்துருங்க. நீங்கள் வந்து அது பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போதே அது அழகாக சவுண்டு வரும். ஒரு மிக்சர் வந்து நம்ம ஒரு பவுலில் போட்டால் ஒரு நல்ல சவுண்டு கேட்கும், அந்த சவுண்டு வரும். அப்போயே நம்ம தெரிஞ்சிடலாம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு. அடுத்து வந்து நம்ம மசாலா மேலே போட்டு மிக்ஸ் பண்ணுறதுக்கு 1 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் வெறுமிளகாத்தூள், அவ்வளோதாங்க. ரொம்ப காரமே தேவைப்படாது, ஏன்னா ஒரு பேக்கெட் கடலை மாவுக்கே 1 டீஸ்பூன் உப்பு 1 டீஸ்பூன் வெறுமிளகாத்தூளே போதுமாக இருந்துச்சு. நீங்கள் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்து போடுற அப்போவே அந்த எண்ணெயோடையே இந்த மசாலா நீங்கள் சேர்த்து போட்டால் தான் அது நல்லா ஒட்டிக்கும், அந்த காரமும் நம்மளுக்கு நல்லா இருக்கும். நீங்கள் எல்லாமே முடிச்சுட்டு லாஸ்ட்டாக போடணுன்னு நினச்சிங்கன்னா அது அவ்வளோவா ஒட்டாது. மிளகா தனியாகிடும், நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த பூந்தி தனியாகிடும். ஸோ ஒன்றோட ஒன்று ஒட்டிக்காது. அதனால் நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்து ஒரு பாத்திரத்தில் போடும்போதே இது லைட்டாக மேலே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த பூண்டும் வேர்க்கடலையும் லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டே வாங்க, ஏன்னா அப்போ தான் அதோட ஃப்ரேக்ரன்ஸ் அதோட டேஸ்ட்டும் அதில் வந்து இறங்கும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து காராமுந்தி நல்ல ஒரு பேக்கரியில் கிடைக்கிற காராமுந்தி மாதிரி சூப்பராக இருக்கும். இது வந்து செகண்ட் ரவுண்டு நாங்கள் ஃப்ரை பண்ணி போட்டாச்சு. இப்போ இது மேலே வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தா அந்த மசாலா லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த வேர்க்கடலை கொஞ்சம், அதுக்கப்புறம் பூண்டு கொஞ்சம் சேர்த்து நல்லா டாஸ் பண்ணிவிடுங்க. நல்லா அந்த பாத்திரத்தில் அப்படியே குலுக்கி குலுக்கி நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க.
சூடோட சூட நம்ம மசாலா இதெல்லாம் ஆட் பண்ணும் போது தான் நம்மளுக்கு ஃப்ளேவரும் சூப்பராக இருக்கும், அதேமாதிரி மசாலாவும் நல்லா இறங்கும். அவ்வளோதாங்க, எல்லா கார பூந்தியும் நம்ம ஃப்ரை பண்ணி முடித்தாச்சு. லாஸ்ட்டாக வந்து மிச்சம் இருந்த வேர்க்கடலை, பூண்டு, அதுக்கப்புறம் கருவேப்பிலை. கருவேப்பிலை வந்து எண்ணெயில் நீங்கள் டக்குன்னு போட்டுட்டிங்கன்னா கொதிச்சுட்டு இருக்கிற எண்ணெயில் வந்து அது தெரிக்க ஆரம்பிக்கும். அதனால் ஃபஸ்ட்டு வந்து எம்டி கடையில் கருவேப்பிலையை நல்லா கொஞ்சம் ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு அதை டீப் ஃப்ரை பண்ணுங்கள். நான் அந்த மாதிரி தான் தனியாக தான் பண்ணி எடுத்து போட்டேன். ஸோ வந்து எல்லாமே இப்போ ரெடி ஆகிடுச்சு. நம்ம சேர்த்து ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிட வேண்டியதுதான். சூப்பரான காரா பூந்திங்க உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும், அப்படியே பேக்கரியில் உள்ள காரா பூந்தி மாதிரியே தான் எங்களுக்கு வந்துருந்துச்சு. ஸோ நீங்களும் வந்து உங்கள் வீட்டுக்கு ரிலேட்டிவ்ஸ் இல்லைனா ஒரு ஃப்ரீ டைமில் வந்து குழந்தைங்களுக்கு எதாவது ஸ்நாக்ஸ் பண்ணி தரணும்னா வீட்லேயே வந்து ஹெல்த்தியாக நீங்கள் காரா பூந்தி மிக்சர் பண்ணி தரலாம். ரொம்ப சிம்பிள் தாங்க, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வர பொங்கல், நியூ இயர் இல்லைனா வந்து ஏதாவது ஃபெஸ்டிவல் சீசன்ஸ் இல்லைனா வந்து உங்கள் வீட்டில் ரிலேட்டிவ்ஸ் யாராச்சும் வந்திருந்தால் இந்த மாதிரி ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். அவங்களும் சீரியஸாக ஷாக் ஆவாங்க. இது கடை கார முந்தியா இல்லை வீட்டில் செஞ்ச கார முந்தியானே கன்ஃபியூஸ் ஆகிடும். ஏன்னா அந்தளவுக்கு சூப்பராக வந்துருந்துச்சு. ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் இதே மாதிரி ஈஸியான ரெசிபிஸ், ஸ்நாக் ரெசிபிஸ் எதுவாக இருந்தாலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ நீங்களும் மிஸ் பண்ணாமல் ரெசிபிஸ் பார்த்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.